வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் டிஏசிடிவி அப்படிங்கிற பேரில் எல்லாத்துக்குமே செட் ஆஃப் பாக்ஸ் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த செட் ஆஃப் பாக்ஸுகளில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து தான் சேனல் ஸ்டார்ட் ஆகுது, பட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்தே சேனல் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு பிடிச்ச சேனல்ஸை எப்படி நம்ம வரிசையாக செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செட் ஆஃப் பாக்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஓடும் போதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டூ சம்திங் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நமக்கு பிடிச்ச சேனலை எப்படி நம்ம விரும்புகிற வரிசையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது சன் டிவி இந்த செட் ஆஃப் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 13வது இடத்துல இருக்குது. இப்போ எப்படி நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது உங்கள் ரிமோட்டில் மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அந்த ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்புட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா வரிசையாக 0 ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போது நான் சன் டிவியில் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பார்த்திங்கன்னா வரிசையாக ஷார்ட், டெலிட், லாக்டு, மூவ் அண்ட் ஃபேவரைட் அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ரிமோட்டில் க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சன் டிவிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக 2 ஏரோ மார்க் வர மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் எந்த வரிசையில் சன் டிவியை வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த வரிசைக்கு கொண்டு போங்க. இப்போது சன் டிவியை நான் ஃபஸ்ட்டு சேனலில் வைக்கணுன்ட்டு மேலே ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். இப்போது இந்த செட்டப் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் சகாரா அப் அப்படிங்கிற சேனல் இருக்குது. அதுக்கு மேலே சன் டிவியை கொண்டு போய் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சன் டிவி ஃபஸ்ட்டு சேனலாக வந்துடும். ஸோ இதே மாதிரி இப்போது கே டிவியும் நான் மூவ் பண்ணி செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு வைக்கிறேன். செகண்ட் பிளேஸ் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம விரும்புகிற வரிசையில் நம்ம சேனல்களை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பழைய செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், புதுசாக செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கியிருக்கவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கும் போது அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது பென்ட்ரைவில் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த செட் ஆஃப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் போர்ட் இருக்குது. அந்த போர்ட்டில் உங்களுடைய பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண பிறகு நீங்கள் எந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலில் வச்சுட்டு நம்ம ரிமோட்டில் ரெக்கார்ட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் நம்ம ஸ்க்ரீனில் ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ரெக்கார்ட் ஆகிறதுக்கான டைமிங் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த ரெக்கார்டிங் விண்டோ மறைஞ்சிடும். உங்களுக்கு மறுபடியும் அந்த ரெக்கார்டிங் விண்டோ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப தெரியும். அடுத்து உங்கள் ரெக்கார்டிங்கை நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெக்கார்ட் பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ சேவ் ஆயிரும். ஸோ அடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எதில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டிமீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மல்டிமீடியா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சைடில் பிவிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது உள்ள தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நல்ல வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.